ரணில் விக்ரமசிங்காவை பிரதம மந்திரியிலிருந்து விலத்தி மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக நியமித்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளையும் நாட்டிலே ஒரு மிக குழப்பகரம் அரசியல் ரீதியான ஒரு குழப்பகரமான நிலைமையை உருவாக்கி இருக்கின்றது. இது நாட்டிலே மாத்திரமல்ல பிரத்யேகமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாகிய எங்களுக்கும் அது ஒரு பிரச்சனையாகவும் உருவாகியுள்ளது. ஏனென்றால் இன்று இருக்கின்ற நிலையிலே மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய கணிப்புகளை பார்க்கின்ற போது சிலர் கூறுகிறார்கள், இது ஒரு ஒரு மூன்று விதமாக இருக்கின்ற சிலர் கூறுகிறார்கள் நடுநிலை வகிக்கும்படியும், சிலர் ரணில் விக் அதாவது இந்த இந்த நடவடிக்கையை முழுமையாக எதிர்க்கும்படியும், அதாவது ஒரு அரசியல் அமைப்புக்கு விரோதமான ஒரு செயற்பாட்டை எதிர்க்கும்படியும். ஆனால் அன்னைக்குமே பெரும்பான்மையினர் மஹிந்த ராஜபக்ஷவை ஆதரிப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நினைக்கின்றேன். மக்கள் பலர் நான் கதைத்த அளவிலே, ஆனால் எது எப்படி இருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொறுத்தமட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிக அவதானமாக கொழும்பிலே இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஆராய்ந்து பிரச்சனைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பிரச்சனைகளை ஆராய்ந்து ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கின்றது நினைக்கின்றேன். நாங்கள் நேற்றும் முந்தின நாளும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பு குழு கூடி இந்த அரசியல் அமைப்புக்கு முரணான சட்டவிரோதமான இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு அளிக்க முடியாது, அதை எதிர்ப்பது என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது. பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்படுகின்ற போது அதை நாங்கள் எதிர்ப்போம். அதாவது சட்டவிரோதமாக அல்லது அரசியல் யாப்புக்கு விரோதமாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதமர் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று வருமாக இருந்தால் நாங்கள் அதை எதிர்ப்போம் என்ற ஒரு நடவடிக்கை என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கின்றோம்.